அமெரிக்க அதிபர் தேர்தல் தொடர்பாக வெளியான புதிதாக கருத்து கணிப்புகளிலும் ஜனநாயக கட்சி வேட்பாளர் கமலா ஹாரிஸ் அதிக வாக்கு சதவிகிதம் பெற்று தொடர்ந்து முன்னிலையில் உள்ளார். கடந்த ஜூலை இறுதியில் வெளியான தேர்தல் கருத்து கணிப்புகளில் கமலா ஹாரிஸிற்கு ட்ரம்பை விட கூடுதலாக 3% பேர் ஆதரவு அளித்தனர். இருப்பினும் செப்டம்பர் மாதத்திற்கு பிறகு கமலா ஹாரிஸுக்கான ஆதரவு குறைய தொடங்கியது. பின்னர் வெளியான கருத்து கணிப்புகளில் கமலா ஹாரிஸ் ட்ரம்பிற்கும் 1% அளவில் முந்தி முன்னிலையில் இருந்தார். இந்நிலையில் நேற்று முன்தினம் வெளியான கருத்து கணிப்பில் கமலா ஹாரிஸிற்கு 47.9% டொனால்டு ட்ரம்பிற்கு 46.9% வாக்குகளும் கிடைத்தன. இதன் மூலம் புதிதாக வெளியான பல்வேறு கருத்து கணிப்புகளில் கமலா ஹாரிஸ் தொடர்ந்து முன்னிலையில் உள்ளார்.